ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், வெல்கம் டு சுற்றுலா லைஃப் சேனல். நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா விலாங்காடு வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி போயிட்டுருக்குறேங்க. இதோட கரெக்டான லொக்கேஷன் சொல்லணும்னா இது வந்து கேரளாவில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. தலசேரியிலிருந்து பானூர் போகிற வழியில் ஒரு 26 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம்னா இந்த விலாங்காடு வாட்டர் ஃபால்ஸ் வந்து அடையலாங்க. இப்போ வந்து உள்ளே வந்து நாங்கள் வந்து ஓரத்தில் வந்து வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும்னு சொன்னாங்க. அதனால் வண்டி பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போயிட்டுருக்குறோம். இப்போ நேரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாலை நேரம் 4:30 ஆயிடுச்சு. அதனால் வந்து சூரியன் வந்து மெல்ல மங்க தொடங்குறதுனால அந்த வெயில் வந்து ஒரு மஞ்சள் கலர் அதோட கதிர்கள் பாய்வதை காண முடியுதுங்க. அந்த தளர்ந்த வெயிலில் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். ஒரு சிறிய ஒரு மண்பாதை தான் அந்த வழியை தவ நடந்து போயிட்டுருக்குறேங்க. கொஞ்சம் தூரம் போனாலே அதை பக்கத்தில் ரொம்ப பக்கம்தான் சொன்னாங்க. ஆனால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த பாறைகளெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இறங்கி நடந்து போக வேண்டியதாக இருக்குது. போகிற வழியில் நிறைய வந்து அந்த முந்திரி மரங்களையும் ஈந்த மரம்னு ஒன்று இருக்குங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் மரத்தை போலவே இருக்குங்க. அது வந்து ஏதோ ஒரு அதிலிருந்து எடுத்து ஒரு மருந்துக்காக பயன்படுத்துகிற அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரங்கள் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஒரு பெரிய ஃபால்ஸா அப்படின்னு கேட்டவர்கிட்ட, இல்லை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்குது, அப்போ வந்து நிறைய தண்ணி வந்தது. இப்போ கொஞ்சம் வேனிற்கெல்லாம் ஸ்டார்ட் ஆனங்காட்டி தண்ணி எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும்னு சொன்னார். சரி போய் பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து போயிட்டுருக்குறேங்க. அந்த வழிநெடுகிலும் உள்ள அந்த பசுமையான காட்சிகளும் நிசப்தமான அந்த ஓசைகளும் நல்ல ஒரு மனதுக்கு ஒரு ரம்யமான ஒரு சூழலை கொடுத்ததுன்னு சொல்லுங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணி தேங்கி நின்று கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது. அதையும் கடந்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். அருகில் வந்துட்டு நினைக்கிறேங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பரும் அவருடைய மனைவியும் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் அவர்களுக்கு பின்னாடியே வந்து அந்த பசுமையான காட்சிகளை ரசித்தபடியே பின்தொடர்ந்துட்டே இருந்தேனுங்க. தெரியுதுங்களா, நெருங்கிட்டால் அதாவது தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா ஃபால்ஸு.
தான் போனோம். ஆனால் நேராக இப்படி போகிற கொஞ்சம் உயரம் ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் இப்படி சுற்றி பார்த்திங்களா அந்த வழியாக இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. அது படிகளில் இல்லாதனால கொஞ்சம் நம்ம அமர்ந்த நிலையில் மெல்ல கொஞ்சம் மெல்ல மாற்ற இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாக்கு மரங்கள், தென்னை மரங்கள், பழ மரங்கள் இதெல்லாம் வந்து அருகில் இருக்கிறத காண முடிஞ்சுதுங்க. இப்போ அந்த விளாங்காடு நீர்வீழ்ச்சிக்கு பக்கமாக வந்துட்டுங்க. அந்த தெரியுதுங்களா, நீர்வரத்து வந்து குறைவாக தான் இருக்குது. அன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது, இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். வேனிற்காலம் வந்து தண்ணீர் வந்து வரவு குறைவாயிருச்சு. ஆனாலும் வந்து நிறைய வந்து இளைஞர்கள் அங்கே வந்து குளிச்சிட்ருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஆழம் அதிகமாக இல்லை, இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய இளைஞர்கள் வந்து அங்கே உற்சாகமாக குளிச்சுட்டு டைம் ஆயிடுச்சுங்காட்டி திரும்பி அவர் வீட்டுக்கு போகிறக்கு எல்லாம் ட்ரெஸ் மாற்றிகிட்டு இருந்தாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நடந்து வரும்போது ஒரு 6:30 ஆயிடுச்சு. இப்போ சரியாக 5 மணி ஆயிடுச்சுங்க சாயந்தரம். ஒரு அமைதியான சூழலில் அதிகமான காட்டின் உட்புறத்தில் இருக்காமல் அப்படியே ஓரமாக ஒரு அமைஞ்ச ஒரு அழகான ஒரு நீரருவின்னு சொல்லலாம். பார்த்ததையும் அங்கே குளிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் வந்து அதற்குண்டான ட்ரெஸ்ஸுகள் எடுத்துள்ள இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேண்டோடு குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் கையில் வந்து கேமரா கொடுத்துட்டு நானும் இன்னொரு நண்பரும் வந்து உள்ள குளிப்பதற்காக தண்ணீர் உள்ளே இறங்கி அந்த அருவிக்கு பக்கத்தால் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நெஞ்சளவு தண்ணீர் தான் இருந்தது. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, தெரியுதுங்களா நண்பர்களே? நல்ல ஒரு ஜில்னஸ்ஸாக தான் இருந்தது தண்ணி, குளிர்மையாக. ஒரு வேளை நாங்கள் நம்ப சாயங்காலம் நேரமானதுனால வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஜில்லான ஒரு நிலையில் இருந்தது. ஆனால் வந்து நல்ல ஒரு நாங்கள் நடந்து வந்த அந்த அலுப்பு அதெல்லாம் வந்து காணாமல் போன ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்படியே மெல்லாமல் போய் அந்த அருவி உலகம் தண்ணி கீழே வந்து தலையை வைத்து அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து குளிக்க தொடங்கினோம். அப்போ மேலேருந்து வந்து அந்த விழுகிற தண்ணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு மஜாஜ் செய்வதை போன்ற ஒரு உணர்வு இருந்ததுங்க, ஒரு புத்துணர்வாக இருந்தது. அப்படியே அந்த வழியை நடந்து மேலே போனால் தண்ணீர் வந்து அங்கே மேலே உழுகிற இடத்துக்கு போகலாம். ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும்னு சொன்னாங்க. பார்ப்போம், குளிச்ச டைம் இருந்தால் மேலே போகலாம். நீந்த நீந்த நல்ல ஒரு உற்சாகமாகவும் நேரம் போனதே தெரியலன்னே சொல்லணும். இந்த மாதிரி நாங்கள் வந்து அங்கே ரொம்ப நேரம் வந்து குளிச்சுட்டே இருந்தோம். கண்டிப்பாக கேரளா தலைசேரி வர நண்பர்கள், மாகி தலைசேரி இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மிக ஒரு 26 கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா விளாங்காடு இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கலாங்க. அமைதியான ஒரு நீர்வீழ்ச்சிங்க, எந்த விதமான ஒரு ஆபத்தும் இல்லாத அதிகமான ஆழம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து குடும்பத்தோடு வந்தால் நல்லா குளிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணுறக்கு ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம். வந்து வேனிற்காலம் தொடங்கியிருக்கிறதுனால வந்து தண்ணீரோட வர வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் மழைக்காலங்களில் வந்து இந்த தண்ணீர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆள் மூங்குற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி வர வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க.
அதை சுற்றியுள்ள இடங்களை பார்த்திங்கன்னா அதிகமான அடர்த்தி இல்லாமல் வந்து அதிகமாக பாக்கு மரங்கள், தென்னை மரங்கள், பலா மரங்கள் இது போன்றவற்றை பார்க்க முடிஞ்சுதுங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த நீரருவியிலேருந்து மேலே ஏறி வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப இருட்டத் தொடங்கிருச்சு. இனி நாம் திரும்பி போகணுங்கிற காரணத்தினால வந்து நேரத்துலேயே வந்துருந்து கொஞ்சம் நேரம் வந்து டயர் நல்லா பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நேரத்தோட மறுபடியும் வந்து நாங்கள் மேலே ஏறிட்டோம். இருந்தாலும் மக்கள் வந்து இன்னமும் குளிப்பதற்காக நிறைய மக்கள் இளைஞர்கள் வர்றதை பார்க்க முடிஞ்சுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நிறைகுறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.